ஹெல்த்தி தோசை பார்க்கலாம் பாருங்க. இது வந்து சோள மாவுங்க. இந்த சோள மாவு வந்து நீங்கள் கடையில் வாங்கிட்டாலும் சரி, நீங்கள் சோளத்தை வாங்கி மிஷினில் அரைச்சிக்கிட்டாலும் சரி, சோளம் அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்துங்க 1/2 கப்பு போடுங்க. இதில் 1/2 கப்பு நான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 3 பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம். இதில் 1/2 கப்பு போடுங்க சோள மாவு. கேப்ப மாவு அதே மாதிரி 1/2 கப்பு. கேப்ப மாவு 1/2 கப்பு போடுங்க. இதே கப்பில் கேப்ப மாவு 1/2 கப்பு. இதுவும் நான் எல்லாம் க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுருக்கீங்க, கடையில் வந்தாலும் வாங்கிக்கலாம். 1/2 கப்பு இதில் 1/2 கப்பு சோள மாவு, இதில் 1/2 கப்பு கேப்ப மாவு போட்டிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டுங்க. ரெண்டு மாவுமே உங்களுக்கு அருமையான மாவுங்க. அயன் இருக்குது, ரிச் அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. அப்புறங்க கொஞ்சம் சோளம் அரிசி மாவு போட்டுருங்க. அதாவது உங்களுக்கு தோசை வரும், தோசை வரும், இருந்தாலும் கொஞ்சமாக லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலந்துக்குங்க. இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் அரிசி மாவு கலந்துருக்கேன். கொஞ்சம் போடுங்க, சும்மா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. சால்ட்டு போட்டுக்குங்க, தேவைக்கு உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள் மாவு எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிக்குங்க. இதில் என்னென்ன மாவு போட்டுக்கங்க, சோள மாவு 1/2 கப்பு, கேப்ப மாவு 1/2 கப்பு, ஒரு 2-3 ஸ்பூன் வந்து 2-3 ஸ்பூன் போடுங்க அரிசி மாவு. அவ்வளோதான் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் கேரட் செய்வி வச்சுருக்கேன், இஞ்சி திருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகா பொடியாக கட்டி வச்சுருக்கேன், வெங்காயம், பீன்ஸு, கொத்தமல்லி தழை, இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட போகிறோம். உள்ள போட்டு கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சிங் பண்ணுங்க. நீங்கள் காய் காலையில் சாப்பிட்ட ஃபீலும் வந்துடுங்க. இது நைட் டயட்டாகவும் சாப்பிட்லாம், நீங்கள் காலை டயட்டாகவும் சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்ல டயட்டு. ஜீரகம் தேய்ச்சி போடுங்க. ஜீரகம் வந்து எது எதில் சேர்த்த முடியுமோ அதில் சேர்த்துங்க. அவ்வளோ குளிர்ச்சி ஜீரகம். இது போட்டால் டேஸ்ட் இருக்காதோன்னா நினச்சிடாதீங்க, இது போட்டால் டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். போட்டுக்குங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கேப்பை சேரும்போது ஹீட்டு கேப்பை, அப்போ வந்து நீங்கள் ஜீரகம் போடும்போது அது குளிர்ச்சி, அது ரெண்டு காம்பினேஷன் சேரும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு உணவோட ஒரு உணவு சேரும்போது வந்து ஹீட்டையும் கூலையும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே பேலன்ஸ்டாக கிடைக்குங்க. அதனால தான் நம்ம இந்த ஜீரகம்லாம் இதை போட்டுக்கிறோம். இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். கேரட்டு, பீன்ஸு, நீங்கள் இஞ்சி சீவி போட்டிருக்குறோம் நம்ம, பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்குறோம், கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டிருக்குறோம், வேணால் கருவேப்பிலும் கூட கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம் கூட. இது மாதிரி எல்லா காயும் போட்டு முட்டைக்கோஸ் கூட இதில் போடலாங்க, நல்லாயிருக்கும். மாதிரி ஊற்றிக்கிங்க. இது வந்து நைஸாக ஊற்ற முடியாது, ரொம்ப கெட்டியாகவும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் நைஸாகவும் ஊற்ற முடியாது, இதை இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி வந்துருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிக்கும். நல்லா கொஞ்சம் ரொம்ப ரோஸ்டாலாம் வர வேண்டியதில்லை, நல்லா குக் பண்ணால் போதும். சோளம், சோளம், கேப்பை, கொஞ்சம் அரிசி, பச்சரிசி மாவு, அரிசி மாவு எல்லாம் மிக்சிங்கில் ஒரு தோசை. இதில் வீடியோ போட்டிருக்கேன். இது பாருங்கள், இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட வச்சுக்கோங்க, சட்னி வச்சுக்கோங்க, எது பிரியனாலும் வச்சுக்கோங்க. நான் பாருங்கள் இது வந்துங்க உங்களுக்கு புதினா பால். இதுவும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படின்னு பார்த்து இதை செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப டைட்டாக சிரமமாக இருக்க நேரத்தில் டக்குன்னு ஒரு ரைஸை வச்சு இதை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். 2 தோசையை ஊற்றி டக்குன்னு ஒரு இட்லியை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் 2 பால் வச்சுருக்கேன். நுணித்து விட்டுட்டு
நீங்கள் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் முடித்த வரைக்கும் நல்லெண்ணெய் எது எதில் சேர்த்த முடியுமோ அது எதில் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் வந்து குளிர்ச்சி பாருங்க. நல்லெண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் இந்த பால் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம். இந்த இதுக்கு தொட்டு சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. சாப்பாட்டுக்கு போடும்போது நெய் ஊற்றிக்கிங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் நான் போட்டிருக்கேன், இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல ஜீரண சக்திக்கு இது நல்லாயிருக்குங்க. இது நீங்கள் அப்பப்போ வந்து நீங்கள் உங்களால் முடியாத நேரம் இந்த பால் எடுத்து டக்குன்னு ரெண்டை போட்டு பசங்க சாப்பிட்லாம். வெளியே வச்சாலும் கெடாது. ஃப்ரிட்ஜ்லேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாய் கண்ணுங்களா.